ஓம் சரணுபவ நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் தற்போது அனுஷ நட்சத்திரத்தை பற்றி கூறவுள்ளேன் அனுஷம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பதினேழாவது நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் ஆவார் இது ஒரு ஆண் நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன எழுத்தில் பெயர் வைத்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது நா நீ நே ஆகிய எழுத்துக்கள் முதல் எழுத்தாக கொண்டு பெயர் வைப்பது மிக மிக சிறப்பு அனுஷத்தில் பிறந்தவர்கள் நவகிரகங்களில் ஆயுள் காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் பொதுவாக ஒரு மாறுபட்ட நிலையை கொண்டவர்களாக இருப்பார்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் தான் எடுத்த செயலை முடிப்பதற்காக எந்த அளவுக்கும் இறங்கி போக தயங்க மாட்டார்கள் பலருக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு இருக்கும் தனக்கு இருக்கக்கூடிய மன குறைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் யார் தவறு செய்தாலும் துணிவோடு தட்டிக் கேட்பதில் வல்லவராக இருப்பார்கள் சிறப்பான உடலமைப்பு சிறப்பான கூந்தல் அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகிய உடலமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் சட்டனே ஒரு கடினமான வார்த்தையை உறவினர்களிடம் பேசிவிட்டாலும் உடனே செய்தி செய்து கொள்வார்கள் பொதுவாக பல புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய பண்புள்ள நபராக இருப்பார்கள் எந்த விஷயத்தையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் அதாவது அனைத்து விஷயத்தையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பார்கள் ஜாதி மதம் இனம் என பாகுபாடு எல்லோரிடமும் ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் சிறப்பான பேச்சு திறமை தெளிவாக பேசக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அனுஷத்தில் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மனைவிக்கு மரியாதை கொடுப்பார்கள் பெற்றோர்களுக்கு உதவி செய்வார்கள் பெற்றோர்களை அனுசரித்து செல்வார்கள் உடன் பிறந்தவர்களுக்காக எதையும் விட்டுக் கொடுப்பார்கள் பெரியோர்களுக்கு மதிப்பு மரியாதையும் செய்வார்கள் செல்வம் செல்வாக்கு அசையும் அசையா சொத்துகள் ஒரு அபிரிதமான செல்வத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கொண்ட நபர்கள் அனுசனச்சத்தில் பிறந்தவர்கள் இளமை வாழ்க்கையில் சில தடங்கல்களை சந்தித்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதாவது நாற்பதுலேருந்து அறுபது வயது உள்ள காலங்களில் பல்வேறு சாதனைகள் செய்யக்கூடிய யோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அனுஷத்தில் பிறந்தவர்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்காக இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பார்கள் தலைமை பண்பு பலரை வழிநடத்தக்கூடிய ஒரு திறன் பலருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் பேச்சால் வாக்கால் பல வெற்றிகளை குவிப்பார்கள் மருந்து மருத்துவம் வங்கிப் பணி காவல்துறை தீயணைப்புத்துறை உள்துறை அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் பணிபுரியக்கூடிய யோகம் கொண்டவர்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் பல்வேறு சமூக நலப் பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு உண்டு அதாவது வேலையாட்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பும் பொதுவாக பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பும் இயற்கையாகவே இருக்கும் ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு நல்ல பதவியை வகித்து அங்கு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவு தரக்கூடிய ஒரு நல்ல நண்பராகவும் தலைமை தாங்கக்கூடிய பண்பு கொண்டவர்களாகவும் விளங்கக்கூடிய ஒரு யோகமானது அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அனுஷத்தில் பிறந்தவர்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல பதவி வைக்கக்கூடிய யோகமும் உண்டாகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னால் அரசியலில் ஈடுபட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் வைக்கக்கூடிய யோகங்கள் கூட சிலருக்கு ஏற்படுகிறது அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்றால் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தலைவலி வயிற்று பிரச்சனை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தசா புத்தி பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சனி திசை நடக்கும் பொதுவாக அந்த முதல் திசையாக நடக்கக்கூடிய சனி திசை என்ற காரணத்தினால ஜனன ஜாதகத்தில் சனி நல்ல ஸ்தானங்களில் ஒரு சுபகிரக சேர்க்கையோடு இருந்துட்டால் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் இளமை காலத்தில் அடைய முடியும் அதுவே சனி கொஞ்சம் பலகீனமாக வக்ரம் பெற்றோ நீச்சம் பெற்றோ இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கும் அந்த சனி திசை முடிவு வரைக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஜாதகருடைய தாய்க்கும் சில ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் இவங்களுக்கு இந்த சனி முடிய வரைக்கும் படிப்பில் நிறைய இடையூறுகள் இருக்கும் சனிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக இவங்களுக்கு புதன் செவரும் இரண்டாவதாக வரக்கூடிய புதன் நல்ல ஒரு அறிவாற்றலையும் பெற்றோருடைய ஆசையோடு கல்வியில் சாதிக்கக்கூடிய யோகமும் நல்ல ஞாபக சக்தியும் படிப்பில் சாதித்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய யோகங்களை அடைய முடியும் அடுத்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாவது திசையாக கேகுதி வரும் பொதுவாக இந்த அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்றாவதாக அந்த கேகு திசை வருவது என்பது ஒரு ஒரு நெருக்கடிகளை தரக்கூடிய அமைப்பு ஆகும் இயற்கையிலே என்றால் சனி இருப்பு ரொம்ப கம்மியாக இருந்துட்டால் சீக்கிரமாகவே கேகுதி திசை வந்து முடிஞ்சிடும் அதுவே சனி இருப்பு வந்து ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருந்துவிட்டா பத்து வயசு வரைக்கும் சனி திசை நடந்தால் அப்புறம் பதினேழு வயசு வரைக்கும் பதினேழு வருஷங்கள் வந்து போதன் திசை நடந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசில் வந்து கேகுதி திசை ஆரம்பிச்சதுன்னா கேது ஆரம்பித்து கேது முடிய வரைக்கும் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கூட கொடுக்கும் பொதுவாக சனி இருப்பு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்துட்டால் சீக்கிரமாகவே திசை வந்து சீக்கிரமாக திசை முடிஞ்சிடும் அதுவே சனி இருப்பு அதிகமாக இருந்துட்டால் கொஞ்சம் லேட்டாகி திசை வந்து லேட்டாக முடியும் திசை பொதுவாக பார்த்தீங்கன்றால் அந்த மூன்றாவதாக திசை வருகின்ற பொழுது கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்துக்கு ரெண்டு அல்லது ஏழில் இல்லாமல் இருந்தால் நல்லது அதே மாதிரி வந்து ராசிக்கு சந்திரனுக்கு ரெண்டு அல்லது ஏழில் இல்லாமல் இருந்தால் நல்லது லக்னபாவத்துக்கு பாவத்துக்கு ரெண்டு அல்லது ஏழில் கேது இருந்தாலோ ராசிக்கு ரெண்டு அல்லது ஏழில் கேது இருந்தாலோ அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று கேகு திசை முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணணும் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறவங்களுக்கு நடக்கும் நடக்கும்போது கல்யாணம் பண்ணாலோ கேகு திசையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாலோ குடும்ப வாழ்க்கையில் நிறைய நிம்மதி குறைவுகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகிவிடும் அடுத்து பார்த்திங்கன்னா கேது மகா ஒன்று கேது முடிஞ்சு கல்யாணம் பண்ணால் ரொம்ப சிறப்பு அது வந்து யாருக்குன்னா சனி இருப்பு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்துட்டால் ஒரு நாலு வயசுக்குள்ளே சனி திசை முடிஞ்சு அடுத்து பதினேழு வருஷம் வந்து புதன் திசைன்றது இருபத்தொன்று இருபத்தி இருபது வயசு இருபத்தோரு வயசில் கேது திசை ஆரம்பிச்சு இருபத்தேழு வயசில் கேது திசை முடிஞ்சு சுக்கர திசை ஆரம்பிச்சிருக்கும் அதுவே சனி இருப்பு பத்து வருஷம் இருந்து போச்சுன்னா வச்சிங்களேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பத்து ஒரு சனி அப்புறம் ஒரு பதினேழு வந்து புதன் அப்புறம் வந்து ஏழு கேதுனா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது திசை நடந்துடும் பொதுவாக சனி இருப்பு ரொம்ப கம்மியாக இருந்துவிட்டால் சிறப்பு அதாவது சனி இருப்பு ஒரு பாஞ்சு வருஷம் இருந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை ஏன் பதினஞ்சு வயசுக்கும் சிறப்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னா பதினஞ்சு வயசு வரைக்கும் வந்து சனி திசை நடந்துச்சுன்னா அப்புறம் வந்து ஒரு பதினேழு வருஷம் புத திசை நடக்கும் அப்படிப்பட்ட நேர்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் திசையில் வந்து குருபத்தி காலங்களில் குரு ஆரம்பிக்கின்ற போதே திருமணம் பண்ணிட்டால் ரொம்ப நல்லது ஜென்ரலாக என்னை பொறுத்த வரைக்கும் கேது திசை வர்றதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கேகு திசை வரதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் வரை கல்யாணம் பண்ணிவிட்டால் கேது வர்றதுக்குள்ளே ஒரு குழந்தைகள்னு பிறந்துட்டால் அந்த குழந்தையின் காரணமாக தாய் அந்த ஜாதகருக்கும் ஜாதகருடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்னுடைய அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு கேது ரெண்டு அல்லது ஏழில் அமையப்பெற்று கேகு திசையில் திருமணம் பண்ணால் கேகு திசையில் ஏற்படக்கூடிய திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவு நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள்லாம் ஏற்படுது இவங்களுக்கு நான்காவது திசையாக சுக்கர திசை வரும் அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு நான்காவது திசையாக திசை வருகின்ற பொழுது சுக்கரன் வந்து கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் அமையப்பெற்று நட்பு கிரக சேர்க்கை நட்பு கிரக தொடர்போடு இருந்துட்டால் இந்த சுக்கரதிசையில் ஒரு வாழ்க்கை வந்து ஒரு வளமான வாழ்க்கையை அடையக்கூடிய யோகம் உண்டாயிடும் சுக்கரதசையில் செல்வம் செல்வாக்கு தொட்டதெல்லாம் துளக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு வேலைக்கு போனால் வேலையில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் அதுவே தொழில் செஞ்சால் தொழிலில் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும் சுக்கரன் மட்டும் ஒரு நல்ல ஸ்தானத்தில் அமைஞ்சு ஒருவருக்கு சுக்கரதசை நடந்தால் அதுவும் அனுஷத்தில் பிறந்தவர் கிடந்தால் அந்த சுக்கரதசரை சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட சுக்கரதசை உண்டாகும் சுக்கரனுக்கு அடுத்து சூரிய திசை வரும் சூரிய தசையும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சுக்கரனில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்றதுக்கே சரி சூரிய சரியாக இருக்கும் சூரியனுக்கு அடுத்து சந்திர வரும் சந்திரதசை சற்று சோதனை இருந்ததாக இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து நீச்சம் பெற்று சந்திரன்ன்ற காரணத்தால் சந்திரதசை கொஞ்சம் சோதனை நடந்ததாக இருக்கும் அனுஷத்தில் பிறக்கறனால சந்திரன் விருச்சிகராசியை நீசம் பெறுகிறார் அதனால் சந்திரதசை அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரதசை கொஞ்சம் காலதாமதமாக தான் வரும் சந்திரதசை வந்து கொஞ்சம் சோதனை நடந்ததாக இருக்கும் அடுத்து இந்த சந்திரமகாதிசை நடக்கின்ற போது கொஞ்சம் ஹெல்த் ட்ரிபிள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதற்கான பலன்கள் எல்லாம் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து இருக்கிறது அனுஷத்தில் பிறந்தவர்களை பற்றி சில குறிப்புகள் உங்களிடம் கூறினேன் அனுஷத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சனி பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக வாழ்வில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உண்டாகும் நேர்களே இதுவரை அனுஷத்தில் பிறந்தவர்களை பற்றி சில குறிப்புகள் உங்களிடம் கூறினேன் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சரணவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்